நோய் நாடி நோய் முதல் நாடி தணிக்கும் வாய்ப்ப செயல் என்பார்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் நாடி வாய்ப்ப செயல் என்பது குரல் நோய் அறிந்து அதற்குரிய மருந்து கொடுப்பதுதான் மருத்துவ குணம் என்பது திருவள்ளுவர் வாக்கு அப்படி இந்த மோகனூர் நாவலடியான் ஆலயத்திலே ஒருவருக்கு நோய் ஏற்பட்டுவிட்டால் இப்பொழுது அம்மை நோய் வந்தால் மாரியம்மன் கோவிலுக்கு செல்லுகிறோம் மாரியம்மன் கோவிலில் சென்று அங்கு மாறியம்மனுடைய அந்த தீர்த்தத்தை வேப்பிலையை கொண்டு சென்று தீர்த்தமும் வேப்பிலையும் எடுத்து சென்று அம்மனுக்கு செலுத்தி அந்த தேர்த்தத்தை கொண்டு வந்து தெளித்து அந்த வேப்பிலையை அரைத்து பத்திரியாக பத்திரி என்றால் பத்திரம் பத்திரம் என்றால் பாதுகாப்பு பத்திரி என்றால் இலை அப்படி அந்த இலை வேப்பிலையானது வேதனையை தீர்ப்பது அப்படி வேப்பிலையை கொண்டு வந்து தேர்த்தம் தெளித்தால் அந்த வேதனை நோய் நீங்குகிறது அப்படி இங்கிருக்கின்ற நாவலடியான் மரத்து வேப்பிலை அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதுபோலத்தான் இங்கிருக்கின்ற நாவலடியான் நாவல் மரத்திலே ஒரு பழம் சாப்பிட்டால் எப்பொழுது வேண்டுமானால் பழம் கிடைக்குமா பழம் கிடைக்கும் பொழுதுதான் கிடைக்கும் பூக்கும் காய்க்கும் கனியும் கனியும் போது கனியும் அதுபோல இங்கு சில நேரங்களிலே நாவல் பழம் கிடைக்கும் அதாவது முருகப்பெருமான் அந்த ஔவையாரிடம் எப்படி வாதாடுகின்றார் அவ்வையார் கேட்கின்றார் மகனே அப்பனே எனக்கு பழம் ஒன்று வேண்டும் என்று கேட்க நான் தருகிறேன் பாட்டி அவையே உனக்கு எப்படி பழம் வேண்டும் சுட்ட வளம் வேண்டுமா சுடாத வளம் வேண்டுமா என்று கேட்டு அவையை வியப்பில் ஆழ்த்தினார் அதுபோல இங்கு விழுகின்ற நாவல் பழமானது சுவையும் மட்டுமல்ல நோய் நீக்குகின்ற தன்மையும் உண்டு அப்படி நாவல் கனியை கொண்டு இங்கு சாப்பிட்டால் நோய் நீங்குகிறது வேப்பிலையை கொண்டு தெளித்தால் நோய் நீங்குகிறது அது மட்டுமல்ல ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சைக்கு போகின்றவர்கள் இங்கு வந்து வழிவிட்டு அந்த பிரசாதம் திருநீற்றை கொண்டு சென்றால் அந்த திருநீரானது நோய் நீக்கும் மருந்து அதாவது மந்திரமாவது நீர் தந்திரமாவது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் வானவர் மேலது நீர் என்பார்கள் நீரில்லாத இல்லாத பால் ஆறில்லாத ஊர் பால் என்பார்கள் அப்படி நீரும் நிறைந்த ஊர் ஆறும் வளைந்து வரும் ஊர் மோகனூர் இந்த மோகனூரிலே நீரெடுத்து சென்று நீர் என்பது திருநீர் இன்னும் ஒரு வகையிலே இந்த மோகனூர் ஆற்றிலே காவிரி ஆற்றிலே நீரெடுத்து சென்று நாம் தெய்வத்திற்கு சாற்றி நாம் அந்த தீர்த்தத்தை அருந்தினால் நோய் நீங்கும் என்பது ஐதீகம் ஐதீகம் வாழ்க்கை என்பது நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு நாம் தொழுதால் நாவலடியான் நமக்கு துணை நிற்பான் என்பதற்கு இது சாட்சி அது காட்சி இந்த காட்சியைக் கண்ட உங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி